வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹவாய் ஸ்லிப்பர் செப்பல், ரப்பர் செப்பல் தயாரிப்பது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு முழுவதுமாக புரியும். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மிஷின் வந்து 2.0 மாடல் ஹைட்ராலிக் டபுள் டை கட்டிங் இயந்திரம். இந்த இயந்திரத்தோட ஃபுல் யூனிட் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மாடல் நேம் வந்து 2.0 ஹைட்ராலிக் இயந்திரம். டபுள் டைக் கட் பண்ணக்கூடிய ஹைட்ராலிக் இயந்திரம் வந்துடும். ட்ரில்லிங் அண்ட் கிரைண்டிங் மோட்டர், டை செட், ஸ்ட்ராப் மாற்று, டேபிள் எல்லாமே சேர்த்து 1 யூனிட் ஆகும் ஃபுல் செட். விலை விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோடு பண்ண வீடியோக்களில் ஹவாய் செப்பல் தயாரிப்பு திருப்பின் வரக்கூடிய வார், அதாவது செப்பலோடைய பேக் சைடு திருப்பி பார்த்தா 3 பின்னு மட்டும் தெரிகிற மாதிரி வார் ஃபிட் பண்ணக்கூடிய செப்பல் எப்படி தயாரிப்புங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பைப்பின் வார் வரக்கூடிய ஹவாய் செப்பல் எப்படி தயாரிக்கிறது இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஹவாய் ஸ்லிப்பர் செப்பலில் 5 பின் ஸ்ட்ராப் 3 பின் ஸ்ட்ராப் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, டை மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசப்படும். மற்ற இயந்திரங்கள் அது கூட வர ஃபுல் செட்டு எல்லாமே சேம் தான், ஒரே மாதிரி தான். அந்த டை மட்டும்தான் வித்தியாசப்படும். டையில் ஹோல்ஸ் வரும்போது 5 பின் வரக்கூடிய ஹோல்ஸ் வந்துடும், 3 பின் வரக்கூடிய டையில் 3 பின் வரக்கூடிய ஹோல்ஸ் வரும். இது மட்டும்தான் வித்தியாசம், டை மட்டும்தான் மாறுபடும். அதுக்கேற்ற அந்த ஸ்ட்ராப்பு 5 பின் மாட்டக்கூடிய ஸ்ட்ராப்பு வந்துடும். 5 பின் ஸ்ட்ராப்புக்கும் 3 பின் ஸ்ட்ராப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 5 பின் வரக்கூடிய ஸ்ட்ராப் வந்து உள்ளேயே ஃபிட்டிங் ஆன மாதிரி இருக்கும். பின் பக்கம் பார்த்தா தான் தெரியும், மற்றபடி ஸ்ட்ராப்பை பார்த்தா உள்ளேயே ஃபிட்டிங் ஆன மாதிரி இருக்கும். அது செப்பலை வந்து நல்ல கூட கொஞ்சம் லுக்கு கொடுக்கும். 5 பின் வரக்கூடிய ஸ்ட்ராப்பை மாட்டி நீங்கள் செப்பல் தயாரிக்கும் போது பார்க்க கூட கொஞ்சம் லுக்கு கொடுக்கும் செப்பல். அதனுடைய சந்தை மதிப்பும் அதிகமாக சேல்ஸ் ஆகும், விலையும் வந்து அதிகம் உங்களுக்கு சந்தைகளில் செயலாகும். உழைப்பும் 3 பின்னை காட்டிலும் இந்த 5 பின் வந்து உழைப்பு, செப்பலுடைய உழைப்பும் வந்து நல்லாயிருக்கும், நீடித்து இருக்கும். இது ஹவாய் ஸ்லிப்பர் ட்ரில்லிங் மிஷின். ஸ்லிப்பருக்கு பின்னாடி ஹோல்ஸ் பண்ணக்கூடியது. அந்த ஸ்லிப்பருடைய ஸ்ட்ராப் வந்து பின்பகுதி வந்து ஒரே மட்டமாக உட்காரதுக்காண்டி பின்னாடி ஹோல்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கட் பண்ண வச்ச செப்பலுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோல்ஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்லிப்பரோட பின்பகுதியில் நம்ம ட்ரில்லிங் பண்ணுற ட்ரில்லிங் பிட்டு வந்து அதை நாங்களே தயார் பண்ணுறதும், அதுக்கு எல்லா விதமான ட்ரில்லிங் பிட்டும் செட் ஆகாது, இதுக்குன்னு தனியாக ட்ரில்லிங் பிட்டு இருக்குது. அந்த ட்ரில்லிங் பிட்டை போட்டால் தான் அந்த எஜ்ஜி வந்து ரவுண்டு ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்லிப்பருக்கு பின்பகுதியில் இப்போ நம்ம ட்ரில்லிங் பண்ணியாச்சு. இப்போ 5 பின் ஃபிட் பண்ணக்கூடிய வார் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது வார் ஃபிட் பண்ணக்கூடிய டேபிள், அதாவது காலை வச்சு ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு புரியும். இது 5 பின் வார், 5 பின் வாரில் லெஃப்ட் அண்ட் ரைட்னு போட்டிருக்கோம். அதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி போடணும், என்ன நம்பர் வந்து என்ன வந்து பாட்டம் சீட் கட் பண்ணுறோமோ அந்த நம்பர் வார் எடுத்துக்கிடணும். வார் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபிட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு வார் வந்து அந்த ஊக்கு மாதிரி இருக்கும், அந்த ஊக்குக்குள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு காலை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வார் வந்து உள்ளே இழுத்துக்கிடும். இப்போ 5 பின் மாட்டுறது, வார் எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறத
தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா புரியும். அந்த கவனமாக நீங்கள் அந்த ஃபைவ் பின் பாட்டம் இந்த கால் அடிப்பகுதியில் அந்த ஃபைவ் பின் மாட்டக்கூடிய பாட்டம் மாட்டும் போது மட்டும் நீங்கள் கவனமாக மாட்ட வேண்டியிருக்கும். அது நீங்கள் பழக பழக உங்களுக்கு செட் ஆகிரும். மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹவாய் செப்பல் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மேனுவல் மிஷின், ஹைட்ராலிக் மிஷின், பவர் ப்ரெஸ், ட்ராவல் ஹேண்டு மிஷின் மற்றும் அனைத்து விதமான இயந்திரங்களும் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். செப்பல் செய்யக்கூடிய ரா மெட்டீரியல் எல்லாமே எங்கள்கிட்ட கிடைக்கும். ஹவாய் சீட், ஈவா சீட், ஸ்டாப், ஃபைவ் பின் ஸ்டாப், த்ரீ பின் ஸ்டாப், எல்லா விதமான ரா மெட்டீரியலும் கிடைக்கும். ஃபைவ் பின் ஸ்ட்ராப் ஃபிட்டிங் பண்ணக்கூடிய ஹவாய் ஸ்லிப்பர் இருக்கும். செப்பல் தயாராகிட்டு இந்த செப்பல்களை நீங்கள் ஒரு பாக்ஸில் அடித்து சேல் பண்ணிங்கன்னா சந்தைகளில் நல்ல மதிப்பில் போகும். மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.